ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொடுக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுடும், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தொட்டுடும், உங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம். இன்று வாழைப்பழ அல்வா எப்படி செய்வது என்று பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாழைப்பழம் நல்ல பழுத்த பழம். இது எங்கள் வீட்டிலேயே எங்கள் வாழை மரத்துலேருந்து பறித்தது இலக்கி பழம். உங்கள்கிட்ட என்ன வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அது ஒரு 10 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு வந்துடலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு வந்துட்டேன். ஒன்று பாதியமாக அரைஞ்சிருக்கு. எப்படி இருந்தால் போதும். இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அதில் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை அதில் போட்டுடலாம். தீயை குறைச்ச ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெள்ளை சக்கரை போடலை நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஓரளவு வெந்திருக்கு. இப்போது நம்ம வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இந்த வெள்ளைப்பொடி தான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, தூசி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். நான் இந்தளவு எடுத்துக்கிறேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். பழத்தோட டேஸ்ட்டுக்கு ஸ்வீட்னஸை போட்டு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரையிலும் நம்ம இதை கிளறணும். இப்போ 2 நிமிஷம் வெள்ளத்தை போட்டு கிளறிட்டு திரும்பியும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நம்ம கோதுமை அல்வா பண்ணுற மாதிரி நிறைய நெய் தேவைப்படாது. ஒரு 2-3 ஸ்பூன் தேவைப்பட்டாலே போதுமானது. திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்போ வதக்கிட்டுருக்கேன். நம்ம வந்து ஒரு தடவை மட்டும் திருப்பினதுனால இந்த பழங்களும் லைட்டாக நம்மளுக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கூல் மாதிரி நீங்கள் அரைச்சிடாமல் லைட்டாக ஒரு திருப்பு மட்டும் திருப்பிடுங்க. இதோட பதம் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். அது வரை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த வறுத்த முந்திரியை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் திரண்டு வருது. இது மாதிரி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கோ. எனக்கு இது செய்கிறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு தான் பண்ணேன். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணவே இல்லை, ஏன்னா பண்ணினா கரிஞ்சு போயிடும். அதனால தான், அவ்வளோதான். இது வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஏலக்காய் தூள் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்கு.
இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.